ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டான மத்தி மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நான் மத்தி மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அந்த மசாலாவில் சாறுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மீன் உள்ளறையெல்லாம் நல்லா சாரணும், அதனால் நல்லா பரட்டிக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மீன் வறுக்கும்போது நல்லா கருகி போகாமல் நல்லா ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ பாருங்க, நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த சைடு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. 2 கருவேப்பிலை கொத்தி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா மீனே இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீனை இதில் சேர்த்தாச்சு. ஒரு சைடு நல்லா வேகணும். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணியும் மீனை ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவுமே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, ரெண்டு சைடுமே நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.